ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிடன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் இன்ஜினியர் ஆனந்த். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஹவுஸ் ப்ளான் பார்த்தீங்கன்னா 3BHK டியூப்ளெக்ஸ் நார்த் வேஸ்ட் ஹவுஸ் ப்ளான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ப்ளானோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு ஸ்பேசியஸான ஹால், கிச்சன், டைனிங், கார் பார்க்னு எல்லாமே இந்த பிளானில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பிளானை டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பில்டிங்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்ன, டைப்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோர் பிளான் பார்ப்போம். வாங்க. இடம் பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் பிளான். பில்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா 27 feet × 41 feet. இந்த சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மனடி சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி இந்த அளவுகள் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த பில்டிங் என்னென்ன ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 30 × 45 50 லேண்டில் வந்து இந்த ஏரியாவும் இந்த பில்டிங் வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். க்ரௌண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1100 square feet வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கேட்டு, பெரிய கேட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கார் பார்க் போர்ட்டிக்கோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet × 15 feet, நல்லா ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மினி கார்டன் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. மெயின் டோர் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஹால் ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 15 feet × 16 feet. இது பார்த்திங்கன்னா டிவி நைட்டு, இது சோஃபா செட்டு. ஹாலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய விண்டோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 feet × 16 feet. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet × 7 feet. இது வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டு, இந்த இடத்துல நம்ம வென்டிலேட்டர் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet × 10 feet. இது கேஸ் ஸ்டவ், இது சிங்க், அக்னிமலையில் நம்ம வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா விண்டோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இது பேக் டோர் வழியாக நம்ம வந்து சர்வீஸ் ஏரியாவுக்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா 8 feet × 10 feet. டைனிங் ஏரியாவில் ஒரு பெரிய விண்டோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன வாஷ்பேஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜா ரூம் செல்ஃப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸு. கிளாக் வைஸில் நம்ம வந்து ஸ்டார் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கேஸ் கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி ஏரியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஓவரால் க்ரௌண்ட் ஃப்ளோர் பிளானு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்ப்போம். வாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானு. ஸ்டார் கேஸ் வழியால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரோம். ஒரு சின்ன லாபி ஏரியா, அது வழியால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 feet × 16 feet. இது காட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து நம்ம வந்து காட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 feet × 10 feet. இது வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டு, இந்த இடத்துல வென்டிலேட்டர் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இந்த ரூம் வழியால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால்கனிக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு டோர் டிசைன் பண்ணியிருக்கோம். பால்கனி சைஸ் பார்த்திங்கன்னா 16 feet × 6 feet. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 feet × 15 feet. இது காட்டு, இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 feet × 6 feet. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூம் வழியால் நம்ம வந்து பால்கனிக்கு போகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 16 feet × 16 feet. ரெண்டு ரூம் வழியால் நம்ம வந்து பால்கனிக்கு வந்து வர முடியும். இந்த பால்கனியில் அழகான ஒரு பர்கோலா டிசைன் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெரஸ், ஓப்பன் பெரிய டெரஸாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது வழியாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் நம்ம வந்து ஸ்டீல் ஆர்சிஸில் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்திங்கன்னா 700 square feet வருது. ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் சேர்த்து பார்த்திங்கன்னா 1800 square feet வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வரைக்கும் வரும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அபவ் 40 lakhs வரைக்கும் நமக்கு வந்து செலவாக வாய்ப்பு இருக்குது.
இந்த 40 லேக்ஸ்க்கு என்ன டைப்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் கம்பெனி லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் எங்கள் கம்பெனி கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் தேவைப்படுத்தினா டிஸ்பிளே ஒரு கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த சரௌண்டிங்கில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்த பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.